கொல்கத்தாவில் பாஜக தரப்பில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் ஏற்பட்ட கலவரம் குறித்து அறிக்கையை தாக்கல் செய்ய மேற்குவங்க உள்துறை செயலாளருக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் பலர் விசாரிக்கப்பட்ட நிலையில் அதுகுறித்து பாரதிய ஜனதா பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. மேற்குவங்க தலைமைச் செயலகத்தை நோக்கி பாஜக சார்பில் நப்பண்ணா அபிஜன் என்ற ஊழலுக்கு எதிரான போராட்டம் மற்றும் பேரணி செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்டது. போராட்டத்தில் கலந்து கொள்ள மாநிலம் முழுவதும் இருந்து ஏராளமான பாஜக தொண்டர்கள் ரயில் மூலம் கொல்கத்தா வந்தனர். போல்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்த தொண்டர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்புக்கும் கைகலப்பு ஏற்பட்டது. அதன் பின்னர் கலவரமாக மாறியது. பாஜக தொண்டர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதுடன் தண்ணீரை பீச்சு அடித்து அவர்களை விரட்டியடித்தனர். பாஜகவினர் தாக்கியதில் காவல்துறையினர் பலரும் காயமடைந்தனர். இது தொடர்பாக நூற்றுக்கணக்கான பாஜக தொண்டர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பாஜக நடத்த திட்டமிட்டுள்ள நப்பண்ணா அபிஜன் போராட்டம் குறித்து விரிவான அறிக்கையை செப்டம்பர் 19ஆம் தேதி சமர்ப்பிக்கும்படி மேற்குவங்க உள்துறை செயலருக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற பெயரில் யாரையும் சட்டவிரோதமாக காவலில் வைக்கக்கூடாது என்றும் பொது சொத்துகளுக்கு எந்த விதத்திலும் சேதம் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.